சோரியாசிஸ் வந்து ஒரு விதமான தோல் நோய். அது எப்படி வருதுன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் சொல்லலாம். ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னால் நம்ம உடம்புல உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கம்மியாகிற போது வரும். பொதுவாக பார்த்தா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் வந்து எல்லாருக்குமே வராது, சில பேருக்கு மட்டும்தான் வரும். சின்ன வயசுலேருந்து பெரிய வயசு வரைக்கும் யாருக்கு வேணாலும் வரலாம். நம்ம பாடியில் வந்து செல்ஸ் வந்து 28 நாளைக்கு ஒரு முறை வந்து மாறுபாடு அடையும், அதாவது ரீஜெனரேட் ஆகும். அப்போ வந்து சொரியாசிஸ் உள்ள பேஷண்ட்டுக்கு வந்து 4 நாள் 5 நாளைக்கு ஒரு வாட்டியே இந்த மாற்றம் வந்து ஏற்படும். ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு வந்து செதில்கள் வந்து உதிர ஆரம்பிக்கும், ஸ்கின் வந்து டார்க்னிங் ஆகும். பொதுவாக சொரியாசிஸ்ன்னு எடுத்துக்கிட்டோங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏஜ் குரூப் இல்லைனா ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரொஃபஷனில் இருக்கவங்களுக்கு தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் பட் திரும்பவும் எங்களுக்கு சொரியாசிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பல பேஷண்ட் சொல்லி நானே கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம லைவுக்கு கால் பண்ணி. ஸோ அதற்கான ரீசன் என்ன, கம்ப்ளீட்டாக அதுக்கு ஒரு கியூர் கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக எங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது இதுக்கான முழு நிவாரணமும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வந்து மற்ற மருத்துவம் வந்து பார்க்கும்போது வந்து அப்போதைக்கு சரியாகிற மாதிரி இருக்கும், திரும்பி வர மாதிரி இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் வந்து எங்களுக்கு எப்படி நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா, மொதல் வந்து சொரியாசிஸ் வந்தாலே பிளட் வந்து கேடடையும். ஸோ வந்து பிளட்டை வந்து நாங்கள் வந்து ப்யூரிஃபை பண்ணுற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து சொரியாசிஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ வந்து உடம்புல இந்த மாதிரி வந்து கழிவுகள் வந்து தேங்கும் போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு நிறையா வந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்கள செக் பண்ணி பார்த்தோன்னா வந்து கான்ஸ்டிபேஷன் வந்து ஒரு மெயின் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ அது இருக்கும் போது கழிவுகள் வெளியில் போகாமல் உள்ளேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும் சொரியாசிஸ். ஸோ அதை வந்து நாங்கள் வந்து கழிவுகள் எல்லாமே வெளியில் போகிற மாதிரி உடம்பு க்ளீன் பண்ணுற மாதிரி மெடிசின்ஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வந்து மெட்டபாலிஸ் பண்ணுறதுக்கு மெயின் காரணமே வந்து லிவர் தான். அதுதான் நம்ம பாடி ஃபுல் ஃபங்க்ஷனையும் வந்து ரெகுலேட் பண்ணுது. ஸோ அதுக்கு பூஸ்டப் பண்ணுற மாதிரி மருந்துகளை வந்து நாங்கள் கொடுக்க ஆரம்பிப்போம். அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஸ்கின் நார்மலாக ஸ்கின் இன்ஃபெக்ஷன், ஸ்கின்ல ஏதாச்சும் ரேஷஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா வெளியில் உள்ள எக்ஸ்டர்னல் மெடிசன்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். பட் நாங்கள் வந்து உள்ளுக்கு சரியானாதான் எப்பயுமே வந்து வெளியில் வந்து சரியாகும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம், ப்ளஸ் எக்ஸ்டர்னல் மெடிசனும் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இது எல்லாமே பாடியை ஃபுல்லாக ரெகுலேட் பண்ணுற மாதிரி கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து அது பெர்மனெண்ட்டாக க்யூர் ஆகிறதுனால திரும்பி வரதில்லை.